ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் பொன்மேனன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, தி கேஷுவலிட்டிஸ். இது ஒரு ஆன்டி வார் போயம், அதாவது போரை எதிர்க்கிறது மாதிரி ஒரு போயம். இதை எழுதுனது யாருன்னா, ஜான் பெப்பர் கிளார்க் அப்படின்னு ஒரு நைஜீரிய எழுத்தாளர். இந்த போயம் நைஜீரியால நடந்த பயாஃப்ரா உள்நாட்டு போரை பற்றி சொல்லுது. இந்த போர் யாருக்கு இடையில நடந்ததுன்னா, நைஜீரியன் கவர்மெண்ட்டுக்கும் பயாஃப்ரா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்ல உள்ளவங்களுக்கும் இடையில நடந்தது. இந்த பயாஃப்ரால இக்போ அப்படின்னு ஒரு இன மக்கள் இருந்தாங்க. அந்த மக்களோட தலைவர்கள் நைஜீரிய அரசாங்கத்தோட ஒத்து போக முடியாது அப்படின்னு நினைச்சாங்க. காரணம், 1960 1963 இடைப்பட்ட காலத்துல பிரிட்டன் கவர்மெண்டோட வெளியேற்றத்துக்கு முன்ன சில அரசியல் நெருக்கடிகளும் மத நெருக்கடிகளும் ஏற்பட்டது. இதனால நைஜீரியன் அரசாங்கம் அவங்க இராணுவத்தை ஏவி விட்டு மக்களை அடக்க ட்ரை பண்ணாங்க. இதனால அதிக பாதிக்கப்பட்ட இக்போ மக்கள் புரட்சியில குதிச்சாங்க. அது மட்டும் இல்லாம நைகர் அப்படிங்கிற இடத்துல இருந்த பழங்களை அரசாங்கம் கொள்ளையடிச்சதும் இந்த போருக்கு ஒரு காரணமா அமைஞ்சது. இந்த பயாஃப்ரா மக்கள் புரட்சி பண்ணதுனால அவங்க மேல பொருளாதார தடையை போட்டாங்க நைஜீரியன் கவர்மெண்ட். இதனால பஞ்சம் ஏற்பட்டது, நிறைய மக்கள் பசியினால இறந்து போனாங்க. இப்படி இந்த போர் 1967 இருந்து 1970 வரை நடந்தது. இந்த போயம்ல இந்த போர் நடந்ததுனால நிகழ்ந்த பாதிப்புகளை பற்றி தான் நம்ம போயட் சொல்லியிருக்காரு. இந்த போயம்ல போயட் இன்னொரு ஆப்பிரிக்கன் எழுத்தாளரான சினுவா அச்சாபேக்கு அட்ரஸ் பண்றாரு. முதல்ல இந்த டைட்டிலோட மீனிங்கை பார்ப்போம். கேஷுவலிட்டி அப்படின்னா போர்ல காயப்பட்ட அல்லது மரணம் அடைந்த உயிர்களை குறிக்கும். இந்த போயம்ல நம்ம போயட் இந்த போரோட பயனற்ற தன்மையையும் அது ரெண்டு பக்கமும் ஏற்படுத்தின சேதங்களையும் பற்றி பேசுறாரு. இந்த போயமோட முதல் லைன்ல நம்ம போயட் என்ன சொல்றாருன்னா, கேஷுவலிட்டிஸ் அப்படிங்கிறவங்க போர்னால இறந்தவங்க மட்டும் இல்ல, இந்த போரோட வலியில இருந்து விடுபட்டவங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, கேஷுவலிட்டிஸ் அப்படிங்கிறவங்க வெறும் காய அடைஞ்சவங்க மட்டும் இல்ல, அவங்க மரணத்துக்கு போற பாதையில இருக்கிறவங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்க மரணம் அப்படிங்கிறத ஏதோ தவணையில கிடைக்கிறது மாதிரி ரொம்ப எதிர்பார்த்து காத்திருக்காங்க. எதுக்குன்னா, இந்த போரோட தொல்லைகள்ல இருந்து விடுபடுறதுக்காக. இந்த கேஷுவலிட்டிஸ் போர்னால அவங்க செல்வங்கள் அதாவது வெல்த்தை மட்டும் இழக்கல, அவங்கள நேசிக்கிற உறவுகளையும் இழந்திருக்காங்க. அவங்க ஏக்கத்தோட நிக்கிறது ஒரே ஒரு விஷயத்துக்காக தான், அது என்னன்னா அவங்கள விட்டு போனவங்களை தொட்டு பார்க்கணும். இதுதான் அவங்களோட மிகப்பெரிய ஏக்கமாகவும் இருக்கு. இந்த போர் நேரத்துல நிறைய பேர் இரவு நேரத்துல கைது செய்யப்படுறாங்க. சிலருக்கு தான் சிறைச்சாலை அப்படிங்கிறது ஒரு கொடுமையான இடம், ஆனா சிலருக்கு அது ஒரு ஹேவன், அதாவது புகலிடம். இன்னும் ஒரு படி மேல போய் நம்ம போயட் என்ன சொல்றாருன்னா, இந்த கேஷுவலிட்டிஸ் முதல்ல போற தொடங்கினவங்க மட்டும் இல்ல, இப்போ அந்த போரை எப்படி முடிக்கிறது அப்படின்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கிறவங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த லைன்ஸ்ல நம்மளால ஒரு சர்க்கேசமா பார்க்க முடியும். அவங்க போற தொடங்கினதுக்கு அப்புறம் அவங்களோட அனுபவம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, Prisoners in a fort of falling walls, அதாவது சுவர்கள் உடைஞ்சிட்டு இருந்த கோட்டையில மாட்டிக்கிட்ட கைதிகளை மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம போய் சொல்றாரு. இந்த போர்னால இவ்வளவு பெரிய சேதங்கள் ஏற்பட்டிருந்தும் மக்கள் அமைதிக்கான தூதர்களா நிக்காம பிளவுக்கான தூதர்களா நிக்கிறாங்க. இந்த போர்னால அதிகமா பாதிக்கப்பட்டது யாருன்னா, போர்னா என்னன்னே தெரியாத சாதாரண மக்கள். இந்த போரோட பகையுணர்வு இன்னமும் மக்களோட மனசுல நீடிக்கிறதுனால சாதாரண விஷயங்கள் கூட ஒரு பெரிய கலவரமா மாறுது. இந்த போர்னால நிறைய கேஷுவலிட்டிஸ் உருவாகி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அது ஏற்படுத்தின சேதங்களும் சிதைவுகளும் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இந்த போருக்கு டிப்ளோமேட்ஸ் அதாவது தூதர்களா நிக்கிறவங்க தொலைநோக்கு பார்வை அப்படின்னு ஒண்ணு இல்லாதவங்களா இருக்காங்க. காரணம், போர் அப்படிங்கிறது ஹியூமனிட்டிக்கு எதிராக நடக்கிற வன்முறை அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியல. இதனால பகை மட்டுமே நிறைஞ்ச உலகத்துல வாழ வேண்டிய சூழ்நிலை வரும். நிலைமை இப்படியே போச்சுன்னா நட்பு அப்படிங்கிற பண்பு யார்கிட்டயுமே இருக்காது. எல்லாரும் மாறி மாறி மற்றவங்களை கொலை செய்யவும் காயப்படுத்தவும் ஆரம்பிப்பாங்க. இந்த போர்னால நிறைய கிரிமினல்ஸ் உருவாவாங்க. அவங்க மக்களோட சொத்துக்களை கொள்ளையடிப்பாங்க. இதோட விளைவு எப்படி இருக்கும்னா, சமூகத்தை மறுசீரமைக்க அதிக அளவுல வரிகள் வசூலிக்கப்படும். அது மட்டும் இல்லாம வதந்திகள் நம்மளோட அன்றாட வாழ்க்கையோட ஒரு பகுதியா மாறும் அப்படின்னு போயட் சொல்றாரு. கடைசியா நம்ம போயட் என்ன சொல்லி முடிக்கிறாருன்னா, கேஷுவலிட்டிஸ் அப்படிங்கிறவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, தி கேசஸ் செலிப்ரேட்டட் ஃபார் குவாஷியோக்கர் அதாவது குவாஷியோக்கர் நோய்க்காக சந்தோஷப்படுற கூட்டத்தை மாறிப்பட்டவங்க. குவாஷியோக்கர் அப்படிங்கிறது மேல் நியூட்ரிஷன்னால வர ஒரு நோய். இந்த நோயினால குழந்தைகளோட உடல் பருமன் அதிகமாகும். சில சமயங்கள்ல அந்த குழந்தை இறந்து போகவும் வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரிதான் கேஷுவலிட்டிஸும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு நம்ம போயட். இந்த போயம்ல நம்ம போயட்
போர்னால ஏற்படுற சேதங்களையும் அது மனிதனுக்குள்ள ஏற்படுத்துற மாற்றங்களையும் சமூகத்துல ஏற்படுத்துற மாற்றங்களையும் அழகா சொல்லியிருக்காரு. நன்றி. இந்த மாதிரி லிட்ரேச்சர் சம்பந்தமான நிறைய வீடியோஸ் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான தட்டி விடுங்க. சப்போர்ட் ஃபார் மோர் வீடியோஸ். சியர்ஸ்.